கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். காலப்பட்டி ரோட்டில் சிக்கன் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணியிருப்போம். ஃப்ரைட் சிக்கனு லெக் எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா காலேஜ் ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சரி நம்ம வீக் டேயில் ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸாக இருந்துச்சா, சரி நீங்கள் சாட்டர்டே ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். மெயினாக இங்கே பாப்கார்ன் சிக்கன் மேகி கொஞ்சம் இந்த பாஸ்தாஸ் எல்லாம் டைம் இல்லாதனால நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். பர்கரு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காரு. மெயினாக என்னென்னா பை 3 get 1 ஆஃபர் கொடுத்துருக்காரு. நான் கேட்டேன் எத்தனை நாள் ப்ரோ அப்படிங்கும்போது, இல்லை ப்ரோ எவ்வளோ நாள் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் அப்படின்னா 250 rupees ஏதோ ஒரு காம்போ சொன்னார். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிறது நான் வீடியோ எண்ணில் சொல்லிடுறேன். அது இல்லாமல் என்னென்ன கிடைக்குது, க்ரௌட் எப்படி இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மேக்கிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மெயின் என்னென்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அங்கத்தை விட இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஷெஸ்வான் விங்ஸ் ட்ரை பண்ணிடலாம். ஸோ அந்த ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விங்ஸ் இது பண்ணி கொடுக்குறாரு. கிடச்சிடலாம், சூடாக வேறு இருக்குது. நல்ல சூடு. மெயின் என்னென்னா செம்ம கிறிஸ்பியாக பண்ணியிருக்காரு. இந்த டெக்ஸ்டர் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அண்டு அவர் ஷெஸ்வான் சாஸ் ரெடி பண்ணும் போதே பார்த்தேன், நல்லா திக்காக ரெடி பண்ணி ஸ்பைசினஸ் இருக்குது. நல்லா நாக்கில் தூண்டுற அளவுக்கு ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. மெயின் சிக்கன் ஃப்ரைஸாக இருக்குது. இவர்கிட்ட பிடிச்ச விஷயமே எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடும் போது யோசனை பண்ணோம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. ஆனால் அன்றைக்கி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் பண்ணும்போது பார்த்து பார்த்து செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அதே மாதிரி என்னென்னா வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது பார்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு கொடுத்தா இவங்க பேர் கெட்டு போயிடும். இப்போ தான் மேலே வந்துட்டுருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பிரான்ச் போட்டிருக்காரு ஷெஸ்வான் விங்ஸ், தரமாக இருக்குது. இன்னொரு பைட் போயிடலாம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஷார்ட் எடுத்துடலாம். மெயின் விங்ஸை நல்லா க்ளீன் பண்ணியிருக்காரு, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காரு. இன்னொரு ஒரு 3-4 ஐட்டம் சொல்லியிருக்கோம், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைட் சிக்கன் பர்கர். நார்மலாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃப்ரைட் சிக்கன் பர்கர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 pieces இது. அண்ட் அவர் ஒரு ரெகுலர் அந்த பர்கர் சாஸ் கீழே தடவிட்டு அது கூட ஒரு மயனீஸ் ஒரு ஷெஸ்வான் சாஸ் மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணார். இந்த சைடு கடிச்சிட்டேன் இன்ஸ்டாக்கு. கீழே போட்டிருக்கிற டொமேட்டோ சாஸும் அந்த ஷெஸ்வான் சாஸ் ஒன்று போட்டிருக்காரு. டாப் கிளாஸாக இருக்குது, சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் மெயின் என்ன, பர்கரும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து செம சஃபிஷியண்டாக இருக்கும். பர்கரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸஸ் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் லெக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா டாப் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அந்த மசாலா போடலன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரை பண்ணி தான் கொடுக்குறாரு, சூடாக இருக்குது. மெயின் இவங்க இந்த போட்டிருந்த மசாலா வந்து டாப்பிங் நல்லாயிருக்கு. என்னென்னா நீங்கள் இந்த சாஸ் எல்லாம் அப்பி கிப்பி சாப்பிடும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் மெயின் என்னென்னா சிக்கனோட குவாலிட்டி நல்லா கிறிஸ்பியாக பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேகி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மேகியும் மோமோஸ் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் மோமோஸ். இது ஒரு பிளேட்டுக்கு 5 pieces வரும். நான் வந்து 2 pieces போதும்ட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் மேகி வேறு ஒன்று இருக்குது, சூடாக இருக்குது. அண்டு இது என்ன பண்ணலாம் எடுத்துகிட்டு உள்ளக்குள்ள ஸ்டஃபிங்ஸ் இருக்குது, சிக்கன் ஸ்டஃபிங்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் கேட்கவே இல்லை, சிக்கன் மேகி சிக்கன் மோமோவாக தான் இருக்கும். சிக்கன் மோமோ தான், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரை மெத்தட் நல்லாயிருக்கும். அண்ட் இவங்க கொடுத்துருக்க சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் எல்லாமே இவங்க பண்ணுறேன்னா ஆக்சுவலி உங்களுக்குள்ள மோமோ வளட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறேன் சூடு தெரியுது. இப்போ முடிச்ச நான் பாப்கார்ன் மேகியோட ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடுறேன்.
ஸோ நம்ம கையில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மேகி. ஸோ மேகிலே நல்ல அந்த போன்லெஸ் சிக்கன், சும்மா இந்த மொக்க பிளாஸ்டிக் ஃபோர்க்கில் குத்துனதுக்கே பாப்கார்ன் உடையுதுன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பாக செஞ்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு மேகி ட்ரை பண்ணுறேன். மேகி நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் இவங்க அந்த போட்டு ஒரு மசாலா செய்கிற டேஸ்ட் வராது. மேகி சூப்பராக இருக்குது. மேகியும் பாப்கார்ன் சிக்கனும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே செமையாக இருக்கும். எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிது, பாப்கார்ன் சிக்கன் மேகி போட்டது. பர்ஃபெக்டாக இன்றைக்கி எல்லா ஐட்டமுமே சூடாக சாப்பிட்டோம். அண்ட் பாப்கார்ன் மேகி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இங்கேயே வந்து ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் அவ்வளோ நிற்குது. இந்த கூட்டத்துலேயும் சுட சுட ஒரு 15 minutes to 20 minutes சல்லு சல்லுன்னு போட்டுக்கூட சில ஐட்டம் எல்லாம் 5 minutes ரெடி ஆயிடுது. இந்த பேஸ்ட் ஆன் ஐட்டம்ஸ் தான் எனக்கு பிடிச்ச ஆர்டர் சொல்லிடுறேன். பாப்கார்ன் மேகி மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்கர், பர்கரும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணாமே ஷேஸ்வான் விங்ஸ், ஷேஸ்வான் விங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்கார்ன் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மசாலா சூப்பராக போட்டு கொடுப்பாரு. டைமிங்ஸ் வந்து 3:30 to 10 வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு. பை 3 get 1 ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 4 ஐட்டம் வாங்கினீங்கன்னா எது கம்மியோ அது மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மீதி 3 ஐட்டம் வந்து உங்களுக்கு பில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்து சாப்பிட்டு அரௌண்ட் 250 வந்துச்சு. அது போக ஒரு ஃப்ரீ ஒன்று மோமோஸ் மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. வேறு காம்போ ஆஃபர் எதுவும் காம்போ ஆஃபர் சொன்னாங்கன்னா அதெல்லாம் எதுவும் கேட்கல. முடிஞ்சால் அவர்கிட்ட பேச வைக்கலாம். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நிர்மலா காலேஜ் ஃபார் உமன், அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வண்டி கடை போட்டிருக்காரு. அண்ட் இவரோட ஃபஸ்ட் பிரான்ச் வந்து அங்கே காலாப்பட்டி ரோட்டில் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். காண்டாக்ட் நம்பர்ஸு ப்ரைசிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடைக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.